இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தி விச்சர் அப்படிங்கற சீரிஸோட 6வது எபிசோட தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க அந்த 5 எபிசோட நீங்க பார்க்கல அப்படினா கண்டிப்பா இந்த எபிசோட உங்களுக்கு துளி கூட புரியாதுங்க. அதனால டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அத பார்த்ததுக்கு அப்புறமா இத பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ வழக்கம் போல ஒரு மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக ஒரு குகைக்குள்ள போய் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவை இந்த இடத்துக்கு மிருகத்தை வேட்டையாட கூட்டிட்டு வந்திருப்பாங்க இல்லையா ஒரு ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேருமே உள்ள போன நம்ம ஹீரோ இறந்து போயிருப்பான். அதனால அவன் துணி காசு எல்லாத்தையுமே நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு இங்க இருந்து கிளம்ப பாக்க நம்ம எடுபிடி பையன் தடுக்க பாக்குறாங்க. ஆனா அவங்க அதையெல்லாம் கேட்காம கிளம்ப பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து வயசான ஆள் ஒருத்தர் அங்க வராரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு பாதுகாப்பா ரெண்டு பொண்ணுங்களும் இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்பு, நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒழுங்கா அந்த பொருள் எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டு போங்க அப்படின்னு இவங்களை மிரட்ட. ஆனா அதையெல்லாம் கேட்காம ஹீரோவோட பொருளை எடுத்துட்டு போக பார்த்த ஆளுங்கள ஒருத்தன் நீ என்னயா அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு இங்க வந்த அந்த வயசான ஆளையே தள்ளி விடுறாங்க. இத பாக்குற அந்த காவல்கார பொண்ணு திடீர்னு அவனோட கழுத்தையே உடைச்சு அவனை கொடூரமா அதே இடத்துல சாகடிக்கிறா. இத பாக்குற எடுபடி பையனுக்கு உசிரே இல்லங்க. ஏ அப்பாடி அப்பா, யாரா இவ, பெரிய ஆளா இருப்பா போல அப்படின்னு பயந்து போய் மூளையில ஒண்டி நிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஒரு மிருகத்தோட தலை வந்து தோப்புன்னு வெளியில விழுது. என்னடான்னு பார்த்தா குகைக்குள்ள போன நம்ம ஹீரோ தாங்க அங்க இருந்த மிருகத்தை கொன்னுட்டு வெளியில வந்திருக்கான். இனிமே இந்த ஆளை வெள்ளதாடி அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாமா? சரி ஓகே, அதான் நல்லது, வெள்ளதாடிவன். நம்ம ஹீரோவை பார்த்து இந்த வெள்ளதாடி பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நாட்டோட எல்லை பகுதியில ஒரு பச்சை நிறத்துல இருக்க டிராகன் வந்து எல்லாரையுமே அடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதோட விட்டா கூட பரவாயில்ல, அங்க இருந்து நேரா ராஜாவோட கோட்டைக்கே போய் அங்க இருக்க எல்லா மக்களையுமே பயமுறுத்துச்சு. அதனால கோவமான அந்த ராஜா பச்சை கலர் டிராகன் எங்க இருக்கோ அதை தேடி வேட்டையாடி சாகடிங்க அப்படின்னு மக்களுக்கு உத்தரவு போட்டாரு. இன்னைக்கு 4 குழுவா பிரிஞ்சு அந்த டிராகனையும் வேட்டையாடுறதுக்காக போறாங்க. ஆனா அதுல என்னோட குழுவுல நீ இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிட போலாமா வேணாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க எனிஃபர் பொண்ணையும் பாக்குறான். இவ இன்னொரு குழுவுல இருக்கா போல. இத பார்த்ததுமே சரி ஓகேன்னு நம்ம ஹீரோவும் இதுக்கு சம்மதிக்கிறான். அடுத்த சீன்லயே இங்க இருந்து எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள டிராகனை தேடி போறாங்க. அப்பதாங்க நம்ம ஹீரோ எனிஃபரை பார்த்து நீ எப்படி இங்க வந்த, யாருக்காக வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏன் கூட நைட் அப்படிங்கிற ஆள் இருக்காரு, அவருக்கு பாதுகாப்பாதான் அவரோட குழுவுல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு இங்க இருந்து மறுபடியும் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்க டைம்லயே நம்ம எடுபடி பையன் வந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்காக சாப்பிடுறதுக்கு பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அந்த செடிகளுக்குள்ள ஏதோ ஒரு மிருகத்தை பாக்குறாங்க, குட்டியா இருக்கு. இதை பார்த்ததுமே எடுபடி பையன் ஜுஜு ஜுஜு ஜு அப்படின்னு கொஞ்ச இவன் பார்த்த அந்த மிருகம் டக்குன்னு எந்திரிச்சு நிக்கும் பாருங்க. ஏ அப்பாடி அப்பா, இவனை விட ஹைட்டா இருக்குங்க. பயவுள்ள பார்த்து அரண்டு போயிருவான். இந்த மிருகத்தை இங்க இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்னு சொல்றான், இது ஒன்னும் ஆபத்தான மிருகம் கிடையாது, இது சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு போல, அதனாலதான் நம்மளை ஃபாலோ பண்ணியே இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு இங்க இருக்க எல்லாருக்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்க டைம்லயே எனிஃபர் கூட்டத்திலேயே தலைவன் ஒரு தரப்பான் இல்லையா, அவன் பேர் தான் நைட். அவன் உள்ள போந்து அந்த மிருகத்தை யோசிக்காம கைகாலெல்லாம் வெட்டி கொடூரமா சாகடிக்கிறாங்க. இவன் ஆக்சுவலா டம்மி பீஸ் தான், இருந்தாலுமே இங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் பில்டப் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மிருகத்தை கொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த மிருகத்தோட இறைச்சியவே வெட்டி நெருப்புல காட்டி வேக வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தின்னுகிட்டு இருக்கான். இத பாக்குற எல்லாருமே இதையெல்லாம் சாப்பிடாத உடம்புக்கு ஏதாவது வந்துடப்போகுது அப்படின்னு சொன்னா கூட பதிலுக்கு அந்த நைட்டும் இதெல்லாம் சாதாரண விஷயம், எனக்கெல்லாம் எதுவுமே ஆகாது அப்படின்னு பில்டப் கொடுக்க அந்த நேரம் பார்த்து வயிற்றுக்குள்ள இருந்து கடமுட கடமுடன்னு சத்தம். ஆக்சுவலா இவன் சாப்பிட்ட சாப்பாடு இவனுக்கு செரிக்கல. இதுக்கு தாண்டா நாயே கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு திட்ட, நான் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கிட்டு வரேன் அப்படின்னு நைட்டு பையன் அந்த இடத்த விட்டு ஓடி போறான். அப்பதான் இந்த எடுபிடி பையன் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான், நீ டிராகன்ஸ் எல்லாம் பாத்திருக்கியா, அதையெல்லாம் நம்புறியான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா டிராகன்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன் அப்படிங்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ சூனியக்கார இல்லையா, இவன் டிராகன்ஸோட காலகட்டத்துல கூட உயிரோட இருந்திருக்கான். டிராகன்ல மொத்தம் ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு பச்சை கலர்ல இருக்கும், இன்னொன்னு சிகப்பு நிறத்துல இருக்கும். மூணாவது டிராகனை விட்டுட்டியே அப்படின்னு வெள்ளதாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இத கேக்குற நம்ம ஹீரோவும் மூணாவதா என்ன டிராகன் இருக்கு அப்படின்னு இந்த வெள்ளதாடி கிட்ட கேக்க, அதுதான் இப்ப வரைக்கும் யாருமே பார்க்காத தங்க டிராகன், அதாவது கோல்டன் டிராகன். அதை பத்தி நீ சொல்லவே இல்ல அப்படின்னு இந்த வெள்ளதாடி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ பதிலுக்கு சிரிக்கிறாங்க. ஏன்னா தங்க டிராகன் அப்படின்னு ஒன்னு கிடையவே கிடையாது, அப்படியே ஒரு தங்கத்துல டிராகன் இருந்தாலும் கூட அது ஒரு மியூட்டன்டா தான் இருக்கும். பதிலுக்கு இந்த வெள்ளதாடியும் மலைக்கு மேல போய் பார்த்தா அந்த தங்க டிராகன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே நம்ம இளவரசியை காட்டுறாங்க. காட்டுக்குள்ள அந்த மௌசக் அப்படிங்கிற மந்திரவாதி உருவத்துல டோப்ளர் வந்திருக்கிறது கூட தெரியாம இளவரசியும் அந்த கருத்தா குட்டியும் ரெண்டு பேருமே அவங்க கூடயே போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கருத்தா குட்டிக்கு சந்தேகமே வருது, உங்களை எதிரி நாட்டுல புடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி நீங்க தப்பிச்சீங்கன்னு சொல்லி கேட்கும் போது என்ன வந்து காப்பாத்தினது கிரல் டிவியா தான், அவரு தான் என்ன காப்பாத்தி இந்த இடத்துக்கு போக சொல்லி இந்த இளவரசியை
அவங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இத கேக்குற கருதா குட்டியும் சரி ஓகே உங்களை காப்பாத்துனது கிரல் டிவியாவே இருக்கட்டும். அப்படினா அவரே வந்து இந்த இளவரசியை கூட்டிட்டு போலால நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேக்கும்போது சொல்லபோனா கிரல் டிவியாவுக்கு வெளியில ஒரு வேலை இருக்கு. அதனால தான் என்ன இளவரசியை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்புனாரு அப்படினு ராணியோட கழுத்துல நம்ம மவுசக் வந்து ஒரு துணி எடுத்துப்பாளையா யாருக்குமே தெரியாம அந்த துணியை இந்த டோப்ளர் வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்து வச்சிருந்திருப்பான். அந்த ராணியோட துணியை எடுத்து இளவரசி கிட்ட காட்டனதுமே இளவரசியும் சரி ஓகேன்னு இவனை மூளுசா நம்ப ஆரம்பிக்கிறா. இப்போ மறுபடியும் நம்ம ஆளுங்களை காட்டுல காட்டுறாங்க. நைட் பையன் ஒதுங்குற அப்படினு சொல்லி வெளியில போயிருப்பாளையா அவனை இப்ப யாரோ கழுத்தறுத்து சாகடிச்சிருக்காங்க. இத பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வேலையை எவன்டா பாத்திருப்பது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி போய்கிட்டு இருக்க டைம்லயே இவங்கள மாதிரியே ஒரு குரூப் அங்கேயும் வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குள்ள பையன் என்ன சொல்றான் அப்படின்னா இங்க இருந்து நீங்க மேல மலைக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா ஏன் கூட வந்தீங்க அப்படின்னா குறுக்கு வழியில போய் மத்த எல்லாரையும் விட முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு இந்த வெள்ளதாடி நம்ம ஹீரோ அப்புறம் அந்த எடுபடி இவங்க எல்லாருமே கிளம்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ மட்டும் எனிஃபரை கூப்பிட்டு தனியா பேசுறான். உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்த? நீ காரணமே இல்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்பதாங்க இந்த எனிஃபர் பொண்ணு ஒரு உண்மையவே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா நம்ம எனிஃபர் பொண்ணு தன்னோட உடம்புல இருக்க குறைகளை எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னு இவ உடம்புல இருக்க ஒரு உடல் பாகத்தையே அறுத்துதான் இவ அந்த சடங்கையே பண்ணிருப்பாளையா. அந்த உடல் உறுப்பு வேற எதுவுமே கிடையாதுங்க, பெண்ணோட அந்தரங்க உறுப்பு தான் போல. இதுக்கப்புறமா இந்த எனிஃபர் பொண்ணு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னா அவளுக்கு இந்த பவர் வேணும். அதாவது இவ இழந்து போன அந்த உடம்புல இருக்க அந்த பாகம் அது திரும்ப வேணும் அப்படின்னா இவளுக்கு டிராகனோட இதயம் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஒரு சாத்தான் பூஜை மாதிரி ஒண்ணு பண்ணா மட்டும்தான் இவளுக்கு மறுபடியும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தாங்க டிராகனோட இதயத்தை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு இங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஆனா இதையெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோ மறுபடியும் டெசா சொன்ன அதே வார்த்தையவே எனிஃபர் கிட்ட சொல்றான். இந்த உலகத்துல ஒரு சில விஷயத்த மறுபடியும் திரும்ப கொண்டு வர முடியாது அப்படின்னு. ஆனா இதையெல்லாம் எனிஃபர் கேக்குற மாதிரியே தெரியலங்க. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள நம்ம இளவரசியை காட்டுறாங்க. டோப்ளரும் அந்த கருத்தா குட்டியும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இளவரசிக்கே இங்க வந்திருக்க மவுசக் மேல சந்தேகம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த மவுசக் இந்த விஷயத்துல மாட்டிக்கிறான். வந்திருக்கிறது மவுசக் இல்ல டோப்ளர் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போகுது. இப்பதான் அந்த வில்ல பையன் தன்னோட சுயரூபத்தையே காட்டுறாங்க. நம்ம இளவரசியை பிடிக்க பாக்குறான். ஆனா இளவரசி தான் கிட்ட இருக்க ஒரு கத்தியை வச்சு அவனோட கழுத்திலே குத்துறாங்க. ஆக்சுவலா இளவரசிங்க எல்லார்கிட்டயுமே கத்தி இருக்கும், ராணிகள்கிட்டயுமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு அவனோட கழுத்திலேயே குத்த இப்பதாங்க மவுசக்கோட உருவத்துல இருந்த அந்த டோப்ளரோட உண்மையான உருவத்தையே காட்டுறாங்க. கத்தியில குத்து வாங்கினாலும் கூட அவன் இன்னும் சாகவே இல்லைங்க. மறுபடியும் இளவரசியவே அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம கருத்தா குட்டி அதை போய் தடுக்க பாக்க கருத்தா குட்டிக்கு இந்த டோப்ளர் ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. பயபுள்ள அதே இடத்துல மயங்கி போறான். இத பாக்குற இளவரசி தான் கையில வச்சிருக்க கத்தியை வச்சு அவ உடம்புல தாறுமாறா கிழிச்சிட்டு அங்க இருந்து அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த வெள்ளதாடி அப்புறம் அவங்க கூட ரெண்டு பொண்ணுங்க அப்புறம் நம்ம எனிஃபர் இவங்க எல்லாருமே அங்க இருக்க குறுக்கு வழியில போலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க இல்லையா. அந்த குறுக்கு வழி பாதை ரொம்பவே ஆபத்தானது. இங்க இருக்க குள்ள மனுஷங்க எல்லாருமே அது வழியா அசால்ட்டா போயிடுறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க போகும்போது நம்ம ஹீரோவை இங்க கூட்டிட்டு வந்த அந்த வெள்ளதாடி அவனுக்கு பாதுகாப்பா வந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க இவங்க எல்லாருமே வந்து அந்த பலகை மட்டும் உடஞ்சு சங்கிலியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இத பாக்குற நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா அந்த வெள்ளதாடி நீங்க இந்த இடத்த விட்டு போங்க, எங்களை காப்பாத்த நினைச்சா மத்த எல்லாருமே இறந்து போயிருவீங்க அப்படின்னு தொங்கிக்கிட்டு இருந்த அந்த சங்கிலியில இருந்து கையெடுக்க இவன் கூட பாதுகாப்புக்கு வந்த அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அதே மாதிரியே கையை எடுத்து அங்க இருக்க பள்ளத்துக்குள்ளேயே விழுற மாதிரி காட்டுறாங்க. அங்க இருந்து நம்ம ஹீரோவும் மத்த ஆளுங்களும் எல்லாருமே பாதுகாப்பா வெளியில வந்துடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவே யோசிக்கிறான், நம்மள கூட்டிட்டு வந்த ஆளே இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு இங்க இருந்து எடுபடியும் நம்ம ஹீரோவும் கிளம்புறதுக்காக ரெடி ஆவாங்க. அந்த நேரம் பார்த்து எனிஃபர் பொண்ணு அங்க வந்து நம்ம கூட வந்த அந்த குள்ள மனுஷங்க எல்லாருமே காணா அவங்க நம்மள விட்டுட்டு மலைக்கு மேல இருக்க அந்த டிராகனை தேடி போறாங்க, நீயும் என் கூட ஹெல்ப்புக்கு வா அப்படின்னு சொல்ல காதலிச்ச பாவத்துக்கு சரி ஓகேன்னு நம்ம ஹீரோவும் எனிஃபரோட பாதுகாப்புக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் டோப்ளர் கிட்ட தப்பிச்ச இளவரசி காட்டு வழியா ஓடி வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஒருத்த வந்து நம்ம இளவரசியோட மூஞ்சிலேயே துணியை வச்சு அழுத்துறாங்க. இளவரசியை பிடிச்சது வேற யாரும் கிடையாதுங்க, நெல்ஃப்காட சேர்ந்த படை தளபதி தான். இளவரசி கிட்ட இந்த படை தளபதி பேச ஆரம்பிக்கிறான். உன்னை வச்சு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல இப்பதாங்க தரமான ஒரு ட்விஸ்ட் வந்தது. இளவரசி கிடையாது, அது டோப்ளர். எதுக்கு இவன் இந்த உருவத்துல வந்திருக்கா அப்படின்னா இந்த படை தளபதி பையன் டோப்ளர் கிட்டயே எதையோ ஒன்ன மறைக்கிறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கதான் இந்த டோப்ளர் மாறு வேஷத்துல இங்க வந்திருக்கான். வந்திருக்கிறது டோப்ளர்னு தெரிஞ்சதுமே இந்த படை தளபதி கையில ஒரு ஊசியான பொருளை எடுத்து அவனோட வயிற்றிலேயே குத்த பதிலுக்கு இந்த டோப்ளரும் படை தளபதி அதே இடத்துல அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளேயே தப்பிச்சு ஓடி போறாங்க. அடுத்த சீன்லயே எனிஃபர் பொண்ண காட்டுறாங்க. இவங்களுக்கு முன்னாடி போன அந்த குள்ள மனுஷங்க எல்லாரையுமே உரைய வச்சுட்டு இவ அவங்களுக்கு
முன்னாடியே அந்த டிராகன் இருக்க அந்த குகைக்கு போறா. உள்ள வந்து பார்த்தா அந்த பச்சை கலர் டிராகன் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு முட்டையும் இருக்கு. ஆனா அந்த டிராகன் இறந்து போயிருக்கு. இத பாக்குற யெனிஃபர் பொண்ணு அந்த டிராகனோட இதயத்தை எடுக்கலாம்னு சொல்லி பக்கத்துல போகும்போது மலையில இருந்து கீழே விழுந்தாங்க பாத்தீங்களா அந்த வெள்ளை தாடியோட பாதுகாப்புக்காக இருந்தாங்களே ஒரு ரெண்டு பொண்ணுங்க. அவங்க இப்ப உயிரோட வராங்க. அது மட்டும் இல்லங்க அந்த பள்ளத்துல இருந்து கீழே விழுந்த அந்த வெள்ளை தாடிக்காரர் இருக்கான் பாத்தீங்களா அவன் ஒரு தங்க டிராகன் கோல்டன் டிராகனா உருமாறி நம்ம ஹீரோ முன்னாடியே வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த வெள்ளை தாடிக்காரன் அப்புறம் இவனுக்கு பாதுகாப்பா இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க இவங்க எல்லாருமே டிராகன்ஸ பாதுகாக்கிறவங்க போல. ஒரு நாள் இந்த குகைக்குள்ள இருந்து பயங்கரமான டிராகன் கத்திர சத்தம் கேட்டு எல்லாருமே உள்ள வந்து பாத்துருக்காங்க. அப்பதான் அந்த பச்சை டிராகன் பயங்கரமா காயம்பட்டு கொடூரமா அதே இடத்துல கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிருக்கு. இத இந்த வெள்ளை தாடிக்காரன் அப்புறம் பாதுகாப்புக்காக இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க இவங்க மூணு பேருமே பாத்துருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் இந்த நாட்டோட ராஜாவும் அந்த பச்சை டிராகனை தேடி சாகடிங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருப்பாரு. சொல்ல போனா டிராகன் என்னமோ இறந்து போச்சு. ஆனா இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னா அந்த டிராகனோட முட்டை இருக்கு பாத்தீங்களா அந்த டிராகனோட முட்டை டிராகன் இருக்க வரைக்கும் தான் உயிரோட இருக்கும். இப்போ இந்த இறந்து போன டிராகனை இந்த இடத்தை விட்டு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா இங்க இருக்க முட்டையும் முட்டைக்குள்ள இருக்க அந்த குட்டியும் கண்டிப்பா இறந்து போயிடும். அந்த வெள்ள முட்டையை காப்பாத்தணும் அப்படின்னாங்க தங்க டிராகனா இருந்த இந்த வெள்ள தாடிக்காரன் தன்னோட உருவத்தையே மாத்தி ஒரு சாதாரண மனுஷனா மாறி நம்ம ஹீரோவை தேடி வந்திருக்கான். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு நல்ல மனசுக்காரன் இல்லையா அதனால தாங்க நம்ம ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சு இந்த வெள்ள தாடிக்காரன் இங்க நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கான். இதையெல்லாம் கேட்டதுமே யெனிஃபரும் தன்னோட மனசை மாத்திக்கிறா. ஏன் அப்படின்னா ஒரு டிராகன் அது தன்னோட முட்டையை காப்பாத்துறதுக்காக இந்த அளவு கஷ்டப்பட்டு ஒரு மனுஷனோட உருவத்துக்கே மாறி நம்மளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த டிராகனை விடவா நம்ம இறக்க மனசு இல்லாம இருக்கும் அப்படின்னு இந்த யெனிஃபர் பொண்ணு தன்னோட முடிவுல இருந்து பின்வாங்குறா. அந்த நேரம் பார்த்து டிராகனை சாகடிக்க மத்த எல்லா குரூப்புமே இங்க வந்துடுறாங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோவும் அந்த யெனிஃபர் பொண்ணு அப்புறம் அந்த பாதுகாப்புக்காக இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து இங்க இருக்க டிராகன் முட்டையை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அவங்க கூடயே தாறுமாறா சண்டை போடுறாங்க. இடையில இந்த தங்க டிராகனும் தன்னோட நெருப்பு சக்தியை பயன்படுத்தி இங்க இருக்க ஒரு சில பேரை எரிச்சியே சாகடிக்குது. சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நேரம் பார்த்து மறுபடியும் நம்ம யெனிஃபர் பொண்ணு உரைய வச்சா பாத்தீங்களா ஒரு சில குள்ள மனுஷங்களை அவங்க எல்லாருமே மறுபடியும் இங்க வந்து சண்டை போறதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த வெள்ளதாடிக்காரன் தன்னோட உருவத்திலிருந்து மறுபடியும் ஒரு சாதாரண மனுஷனா மாறி இவங்க கூட சண்டை போட வந்த அந்த குள்ள மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட ஒரு சில டிராகனோட பல்லையெல்லாம் கொடுத்து இத உங்களோட ராஜா கிட்ட கொடுத்து அந்த டிராகனை நாங்க சாகடிச்சிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லி அதுக்குண்டான சன்மானத்தை எல்லாம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு குள்ள மனுஷங்களும் அந்த பல்லையெல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா வெள்ளதாடிக்காரன் நம்ம ஹீரோ அப்புறம் அந்த யெனிஃபர் இவங்க மூணு பேருமே ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதாங்க இந்த வெள்ளதாடிக்காரன் ஒரு விஷயத்தையே கோத்து விடுறான். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ மூணாவது வரமா அந்த ஜின் கிட்ட என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா யெனிஃபர் தன்னை காதலிக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பான். இதை கேட்டதுமே கடுப்பாகிற யெனிஃபர் பொண்ணு அட பாவி இதைத்தான் நீ வரமா கேட்டியா அப்ப நான் உன்னை உண்மையா காதலிக்கலையா அப்படின்னு கடுப்புல கத்த கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. இதை பாக்குற நம்ம ஹீரோ யெனிஃபரை சமாதானப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி அங்கிட்டு போகும்போது வெள்ளதாடிக்காரன் அதையெல்லாம் தடுத்து இந்த சைடு உன்னோட வாழ்க்கை கிடையாது உன்னோட வாழ்க்கை வேற பக்கத்துல இருக்கு அந்த பொண்ணை தேடி கண்டுபிடி அப்படின்னு இளவரசிய பத்தி சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து எடுபடியும் அங்க வராங்க. இது எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம் அந்த ஜாடியை மட்டும் நீ என்கிட்ட இருந்து புடுங்காம இருந்திருந்த அப்படின்னா ஜின் கிட்ட நானே எல்லா வரத்தையும் கேட்டிருப்பேன் இப்போ எனக்கு இவ்வளவு பிரச்சனை இல்ல நீ தான் என் பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுபடிய பயங்கரமா திட்ட இதை பார்த்து மனசொடைஞ்சு போற அந்த எடுபடி பயலும் ஆமாப்பா நான் தான் உன் பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நானே உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்னு அங்கிருந்து இவன் மட்டும் தனியா கிளம்ப ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நெல்ஃப்கார்டோட படை தளபதி அங்க டோப்ளரோட இடத்துக்கே போய் அவனை சுத்தி இருந்த எல்லா மக்களையுமே சரமாரியா வெட்டி சாகடிக்கிறான். அப்போன்னு பார்த்து நெல்ஃப்கார்டோட மந்திரவாதி பொண்ணு அங்க வராங்க. எதுக்காக இந்த மாதிரி எல்லாரையுமே சாகடிச்சு வச்சிருக்க டோப்ளர் இங்க இவங்களோட உருவத்துல தான் இருக்கா அப்படின்னு உனக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா சில்வர் கத்திய வச்சு நீ டோப்ளரை கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எல்லா தீய சக்திகளுக்குமே சில்வர் அப்படின்னா ஒத்துக்காது. சொல்ல போனா டோப்ளரும் ஒரு தீய சக்தி அதனாலதான் இந்த மந்திரவாதி பொண்ணு சில்வரால செஞ்ச ஒரு ஆயுதத்தை வச்சு நீ அவனை கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்னு இவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த படை தளபதி என்னோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியல அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம இளவரசியை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த டோப்ளர் பையன் இளவரசிய அங்க இருக்க காட்டுக்குள்ள கட்டி வச்சுட்டு தான் வந்திருப்பான் போல. அந்த இடத்துக்கு வந்து நம்ம கருத்தா குட்டி அவளை காப்பாத்துறான். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நான் உன் கூட வரமாட்டேன் நீ தனியா போய்க்கும் நான் தனியா போய்க்கிறேன் எனக்கு என்னோட உயிர் தான் முக்கியம் நான் மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளேயே போறேன் அந்த புரோக்ளின் காட்டுக்குள்ளதான் நான் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு நம்ம கருத்தா குட்டி அங்கிருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த ஆறாவது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம இளவரசி தனியா என்ன பண்ண போறாங்க நம்ம ஹீரோ மறுபடியும் நம்ம இளவரசி தேடி கண்டுபிடிப்பான மாட்டானா இங்க இருந்து தனியா போற நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த எடுபடி அடுத்து என்ன பண்ண போறான் இந்த மாதிரி நிறைய கேள்விக்கான பதில அடுத்தடுத்த எபிசோட்ல பாப்போங்க. இன்னும் ரெண்டு
எபிசோட் தான் இருக்கு. சரி ஓகே, அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். இப்படியே மறக்காம ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா.